Hello friends, welcome back to our channel, Priya's Designer. In this video, we will see silk thread and zari thread. We will use the needle. இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் எப்பவுமே செயின் ஸ்டிச்சஸ் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் பட் இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா பேக்ல வந்து நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன் பேக்ல வந்து குட்டியா ஒரு நாட் போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட்க்கு வாங்க இது வந்து ஒரு லாக் நாட் மாதிரி லாக் ஸ்டிச்சின்னு சொல்லுவோம் இது பேரு ஒரு லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட செயின் ஸ்டிச்சஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் ஆகாது அதனால நான் உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் சொல்லி தரேன் போன வீடியோலலாம் நம்ம வந்து அப்படியே தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் பேக்ல வந்து ஒரு குட்டி நாட் போட்டு அதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க பாருங்க இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இப்படி எடுத்ததும் த்ரெட்டை எடுத்ததும் பேக்ல வந்து ஒரு நாட் குட்டியா அது வந்து லாக் நாட்ன்னு சொல்லுவோம் அதுக்கு அப்புறம் நீங்க செயின் போட்டே வர வேண்டியதுதான் இந்த ஸ்டிட்ச் என்னன்னா இப்போ கீழே வந்து பேஸில் ஒரு கலரும் மேலே ஒரு கலரும் போட்டு ரெண்டு கலரில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ஸ்டிச்சு இது வந்து டபுள் கலர் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம் இப்போ வந்து நான் செயின் போட்டுக்கிட்டே வரேன் செயின் வந்து இதில் ஒரே சைஸில் இருக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் போட வேணாம் ஒரே சைஸாக இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்போ கீழே ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் ப்ளூ கலரில் நான் ஸ்டிச்சஸ் முடிச்சிருக்கேன் இதுக்கு மேலே வந்து இன்னொரு கலர் வந்து நம்ம எடுப்போம் லைட் கலர் அதாவது கீழே டார்க் கலர் எடுத்திங்கன்னா மேலே லைட் கலர் எடுத்துக்கோங்க கீழே லைட் கலர் எடுத்திங்கன்னா மேலே டார்க் கலர் எடுத்துக்கோங்க நான் கீழே ப்ளூ எடுத்திருக்கேன் மேலே வந்து க்ரீன் எடுத்திருக்கேன் லைட் க்ரீன் இப்போ குட்டியாக ஒரு நாட் போட்டு எப்பவும் போல லாக் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த செயினுக்கு சென்டரில் நீங்கள் திரும்ப வந்து செயின் போட்டுக்கிட்டே வரணும் இப்போ நம்ம வந்து ப்ளூ கலரில் செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த செயினுக்கு சென்டரில் நீங்கள் மறுபடியும் குத்தி குத்தி செயின் போட்டுக்கிட்டே வரணும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த செயினுக்கு சென்டரில் நான் குத்திக்கிட்டே வரேன் அதுக்கு மேலேயே தான் நம்ம போடுறோம் அந்த செயினுக்கு மேலேயே தான் நம்ம மறுபடியும் செயின் போடுறோம் அந்த செயினுக்கு சென்டரில் தான் குத்தி குத்தி போடுறோம் பாருங்கள் அந்த க்ரீன் கலர் வந்து இந்த ப்ளூ கலர் செயினுக்கு சென்டரில் குத்தி குத்தி செயின் போட்டுக்கிட்டே வரணும் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா டபுள் கலரில் தெரியுது ஃபினிஷிங்கு ப்ளூ வந்து அடியிலையும் க்ரீன் வந்து மேலேயும் தெரியுது இது வந்து டபுள் கலர் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம் இது வந்து நமக்கு எது இது நிறைய பேர் த்ரெட்டு கேட்குறாங்க டிசைனு அதுக்கு வந்து இந்த செயின் ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணுவோம் அடுத்து பாருங்கள் இந்த கொம்பு டிசைனில் இதே ஸ்டிச்சஸ் நான் உங்களுக்கு போட்டு சொல்லி கொடுக்குறேன் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன் எப்பவுமே எடுத்ததுமே பேக்கில் ஒரு குட்டி நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்டுக்கு வாங்க நீங்கள் எந்த டைரெக்ஷன் போகிறீங்களோ அந்த டைரெக்ஷனுக்கு வாங்க இந்த குட்டி நாட் எதுக்குன்னா நம்ம செயின் வந்து அவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி இப்போ பாருங்கள் நான் இப்போ வந்து குட்டி குட்டி செயினாக தான் போட்டுகிட்டே வரேன் இது முடித்ததும் நான் என்ன பண்ணுவேன்னா க்ரீன் கலர் த்ரெட் எடுத்து அதுக்கு மேலேயே ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ளூ கலர் செயின் ஸ்டிச்சுக்கு சென்டரில் குத்தி குத்தி செயின் போட்டுட்டே வருவேன் டபுள் கலரில் வரும் இப்போ பாருங்கள் இது ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ நான் திரும்ப வந்து க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த டிசைனில் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் க்ரீன் கலரில் குட்டி நாட் ஃபஸ்ட்டு பேக் நாட் போட்டுட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்டுக்கு வரேன் ஃப்ரெண்ட்டில் வந்து இந்த ப்ளூ கலர் செயின் சென்டரில் குத்தி குத்தி செயின் போட்டுக்கிட்டே வரேன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது இந்த ஸ்டிச்சஸ் மோஸ்ட்லி வந்து நம்ம ப்ளவுஸ் கொடுக்குறவங்க கஸ்டமர் வந்து ஃபுல்லாக த்ரெட்டு ஒர்க்காகவே கேட்பாங்க அது மாதிரி ஸ்டிச்சஸ்க்கு இந்த த்ரெட்டு ஒர்க்கை வச்சு நம்ம வந்து டிசைன் போட்டு கொடுக்கலாம் த்ரெட் ஒர்க்லேயே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இது ஒரு மெத்தட்ஸ் இது வந்து நம்ம நெக்குக்கு வந்து பார்டர் போடும்போது யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்டிச்சஸ் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு கொடி டிசைன் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொடி டிசைனில் அந்த கொடி வருது இல்லைங்களா அந்த கொடியில் வந்து இப்போ க்ரீன் கலரில் டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும் கலந்து நீங்கள் கொடுக்கும்போது டபுள் கலரில் வந்து
அது பார்க்கவே அது ஒரு அட்ராக்டிவாக நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்ஸு. நாட் போட்டுட்டு இது ஃபுல்லாகவே நான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கொம்பு எல்லாமே நான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லைன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால் பாருங்கள் நான் இது ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஃபினிஷிங் பாருங்கள் இப்படி தான் இருக்கும், டபுள் கலரில் தெரியுது பாருங்கள். நீங்கள் டார்க் க்ரீன், லைட் க்ரீன் இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இதுக்கு போடும்போதெல்லாம் நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து ஜரி த்ரெட் வச்சு நான் உங்களுக்கு ஒரு டிசைன் சொல்லித்தரேன். ஜரி த்ரெட்டில் ஃபஸ்ட்டு பேக் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து டபுள் லூப் ஸ்டிச்சின்னு சொல்லுவோம் இது பேர். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்து ஸ்டிச் போட்டுட்டு அந்த லூப்பை வந்து திரும்ப அதோட சென்டர்லே குத்தி இன்னொரு லூப் எடுக்கணும். நல்லா நீங்கள் வந்து கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது பேர் வந்து டபுள் லூப் ஸ்டிச்சு. இப்போ நம்ம ஒரு செயின் எடுத்துக்கிட்டோம், நீடியில் குத்துறோம், இன்னொரு செயின் வருது, திரும்ப அந்த செயினை பேக்கில் திருப்பி அந்த சென்டரில் குத்தி இன்னொரு செயின் எடுக்கிறோம், ரிவர்ஸில் எடுக்கிறோம். நல்லா பாருங்கள், ஒரு செயின் எடுத்துகிட்டேன், திரும்ப அந்த சென்டர்லே குத்தி அந்த செயின்குள்ளேருந்து இன்னொரு செயின் எடுக்கிறோம். லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும், அந்த எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி லூப் லூப்பாக ஃபார்ம் ஆகும். இது ஒரு விதமான ஸ்டிச்சஸ்ஸு. இதுவும் வந்து நம்ம நிறையா த்ரெட் ஒர்க் கேட்குறவங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். செயின் போட்டு அந்த செயினை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு செயின் வந்து இது கொஞ்சம் பெருசு பெருசாகவே நீங்கள் போட்டுக்கலாம். சென்டரில் போட்டு திரும்ப வந்து முன்னால் இழுக்கணும், ரிவேர்ஸில் இழுக்கணும். செயின் போட்டுட்டு திரும்ப அந்த செயினை எடுத்து பேக்கில் கொண்டு போய் அது வழியாக இன்னொரு செயின் எடுத்து முன்னாடி இழுக்கணும். பாருங்கள், செயின் போட்டு அது வழியாக இன்னொரு செயின் எடுத்து முன்னாடி கொண்டு வரணும். செயின் போட்டுட்டேன், செயின் போட்டு முன்னாடி இழுக்கிறேன். அதோடய சென்டரில் சென்டரில் போட்டு நீங்கள் எடுங்க. சென்டரில் போட்டு அடுத்த செயின் எடுத்துகிட்டு திரும்ப அந்த செயினை கொண்டு போய் சென்டரில் போட்டு அடுத்த செயின். கொஞ்சம் கவனமாக இது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த ஸ்டிச்சஸ் புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். செயின் போட்டுட்டு திரும்ப சென்டரில் அந்த லூப்போட சென்டரில் எடுத்து திரும்ப எடுக்கணும். இப்போ பாருங்கள், அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், குட்டி குட்டியாக லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த செயினோட எண்டிங்கில் பாருங்கள் லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லூப் மாதிரி இருக்கிறது தான் இதோட ஃபினிஷிங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்டிச்சஸ் கற்றுருக்கோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.